அண்ட் ஹலோ வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா விசஸ் நியூசிலாண்டு வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்குவாடாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்க சீனியர் பேட்ஸ்மென்ஸ் அப்புறம் சீனியர் பவுலர்ஸ் யார் யார் அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இது ஒரு சைடு இருந்தால், அடுத்து வந்துட்டு ஜூலையில் வர இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா மேட்சஸ், ஓடிஐ T20 வந்துட்டு சீனியர்ஸ் பிளேயர் இருக்காங்களா இல்லை ஜூனியர் பிளேயர் இருக்காங்களா, அதில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் நடக்க போகிற ஃபைனலோட ஸ்குவாடில் வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விசஸ் நியூசிலாந்தோட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சீனியர் பிளேயர்ஸ் மட்டுமே எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபைனல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு சீனியர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு கோச் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நியூசிலாண்டு கூடயும் டெஸ்ட் மேட்ச் இருக்குது, இங்கிலாந்து கூடயும் டெஸ்ட் மேட்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா June 18th-22 வரைக்கும் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து கூட, ஃபஸ்ட்டு 4th-8th வரைக்கும் இங்கிலாண்டோட ஃபஸ்ட் டெஸ்ட், அடுத்து 12th-16 வரைக்கும் செகண்ட் டெஸ்ட் இங்கிலாண்டோட, அடுத்து 3rd வந்துட்டு 25th-29th வரை இங்கிலாண்டு கூட, அடுத்து 4th வந்துட்டு 2nd-6th வரைக்கும், அடுத்து லாஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு 10th-14th வரைக்கும். இப்போ இந்தியா ஸ்குவாடில் வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்கான்னு நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரோஹித் சர்மா, சிபன் ஹில், மயங்க் அகர்வால், புஜாரா, விராட் கோலி கேப்டன், விஹாரி, ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், ரஹானே வந்து வைஸ் கேப்டன், அப்புறம் ரவீந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாக்ஸிங்டன் சுந்தர், ஜஸ்பீர் பும்ரா, இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, முகமது சிராஜ், சகுல் தாகுல், உமேஷ் யாதவ், KL ராகுல், அதுக்கப்புறம் யதிமான் சஹா வந்துட்டு விக்கெட் கீப்பர் சப்ஸ்டிடியூட் ஃபிட்னஸ் காண்டி வச்சுருக்காங்க. கீழே வந்துட்டு ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸோட நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வர், பிரசீத் கிருஷ்ணா, ஆவிஷ் கான், அசான் யாஸ்பலா, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸும் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட நடக்க போகிற ஓடிஐ T20 சீரீஸில் வந்துட்டு நம்ம சிக்கர் தவான் தான் வந்துட்டு கேப்டனாக போட்டிருக்காங்க. இதில் ஸ்குவாடில் வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, சிக்கர் தவான் கேப்டன், பிருத்வி ஷா, தேவித் படிக்கல், ருத்ராஜ் கேத்வால், அப்புறம் வந்துட்டு சூரியகுமார் யாதவ், மணிஷ் பாண்டே, ஹெட்ரிக் பாண்டியா, நிதிஷ் ராணா, இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், சஞ்சீவ் சாம்சன் விக்கெட் கீப்பர், விஸ்வேந்தர் சகல், ராகுல் சர்மா, கௌதம், குர்னால் பாண்டியா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, புவனேஷ்குமார் வைஸ் கேப்டன், தீபக் சஹா, நந்தீப் சைனி, சஜீஷ் சக்காரியா. நெட் பவுலர்ஸும் தனியாக வந்து வச்சுருக்காங்க, இஷான் போல்ரே, அப்புறம் வந்துட்டு சந்தீப் வாரியர், சீப் சிங், சாய் கிஷோர், இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் பை பிளேயர் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்தியாவோட ஸ்குவாட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி அடுத்து எந்த மேட்ச் என்றைக்கு வரப்போகுதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு வர்ற June 18th வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூலையில் தான், July 13th தான் வந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஓடிஐ T20 எல்லா மேட்சஸுமே வரும். இந்த வீடியோ வந்துட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னா, நம்ம ட்ரெண்டி விஜய் உதயா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கும் வரை உங்கள் ட்ரெண்டி விஜய் உதயா. பாய் காய்ஸ்.